அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஆலய தரிசனம் என்னவென்றால் பாராகி அம்மன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி புதுப்பசனிலேருந்து வெட்டியார்பட்டி வழியாக போனோம்னா மூலக்கரைப்பட்டி வரும். மூலக்கரைப்பட்டிக்கும் முனைஞ்சப்பட்டிக்கும் நடுவே மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டு இந்த பாராகி அம்மன் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. பாராகி அம்மன் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். பாராகி அம்மனை என்னைக்கு வழிபடணும்னா பஞ்சமி திதி அன்னைக்கு மனதார நினச்சி விரதம் இருந்து சுத்தமான நல்ல நிலை விளக்கு போட்டு அம்மனை வழிபட்டோம்னா குழந்தை வரம், திருமண வளம், பிள்ளை சூனியம் இது போன்ற பிரச்சனையிலிருந்து நமக்கு முழு தீர்வு கிடைக்கும். வாராகி அம்மனுக்கு பல அபிஷேகம் செய்தாலும் அம்மனுக்கு பிடித்தது மாதுளப்பழம். அந்த மாதுளப்பழத்தாத நம்ம பூஜை செய்தோ அல்லது அபிஷேகம் செய்தாலோ நாம் நினச்ச காரியம் நடக்கும். நமக்கான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் நண்பர்களே. வாராகி அம்மனை சின்ன சிலையாக வச்சு தான் வணங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வழியாக போகும் அனைவரும் பார்க்கணும், பார்த்து வணங்கணும் அப்படி என்பதற்காகவே 80 அடி உயரத்தில் சும்மா கம்பீரமாக காட்சி கொடுக்குறான் நம்ம வாராகி அம்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் சக்தி.